ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிளாஸ் மெமாலியா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வஸ்ட் எவ்ரிவன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுக்கு புரியுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் மெமாலியா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி போட்டு தன் குட்டிக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால தான் இந்த இனத்துக்கு மெமாலியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், இந்த மெமாலியா அப்படிங்கக்கூடிய அனிமல்ஸ் எங்கே வாழுது, எந்த ஹேபிட்டில் இருக்குன்னா எல்லா விதமான ஹேபிட்லேயுமே இந்த கிளாஸ் மெமாலியில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே காணப்படுது. இந்த கிளாஸ் மேமல்ஸில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தனி பண்புகள் வந்து காணப்படுது. அது என்னென்னா அந்த உடலுக்கு மேலே அந்த ஸ்கின்ல ரோமங்கள் வந்து காணப்படும். இதுதான் இந்த தனித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் மேமல்ஸில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே சில அனிமல்ஸ் பறக்கிறதுக்கு தேவையான அடாப்டேஷன் அதில் நடந்திருக்கு. சில அனிமல்ஸில் தண்ணியில் வாழ்கிறதுக்கு தேவையான அடாப்டேஷன் அதில் நடந்திருக்கு. மேமல்ஸ் அப்படின்னாவே அதுக்கு கீழே வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தனி பண்புகள் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோமங்கள். இதை காட்டிலும் இன்னொரு யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கு இருக்குது. அது என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மெமரி கிளான்ஸ், அதாவது பால் கொடுக்கக்கூடிய அந்த மெமரி கிளான்ஸ் வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே காணப்படும். இதுதான் மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸில் வரக்கூடிய எல்லா அனிமல்ஸுக்குமே டூ பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ் காணப்படுது. அதாவது கை கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி டூ பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ் வந்து காணப்படுது. அது எதுக்கு உதவியாக இருக்குன்னா நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, கிளைம் பண்ணுறதுக்கு, ஏறுறதுக்கு, பரோ பண்ணுறதுக்கு, மண்ணை தோண்டுவதற்கு, தண்ணியில் வாழக்கூடிய மேமல்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்விம் பண்ணுறதுக்கு, மேலும் பறக்கக்கூடிய அடாப்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த மேமல்ஸ் என்ன செய்யும், பறக்கிறதுக்கு இந்த லிம்ஸ் வந்து பயன்படுது. மேமல்ஸுடைய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் வந்து இருக்கிறதுனால அதை கிளாண்டுலார் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. எத்தனை வகையான கிளான்ஸ் மேமல்ஸுடைய ஸ்கின்ல காணப்படுதுன்னா மூணு வகையான கிளான்ஸ் வந்து மேமல்ஸுடைய ஸ்கின்ல காணப்படுது. அது என்னன்னா ஒன்று ஸ்வெட் கிளான்ஸ், வேர்வை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சென்ட் கிளான்ஸ், வாசனை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது செபேசிஸ் கிளாண்டு, அதாவது ஆயில் கிளாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மூணு வகையான கிளான்ஸ் வந்து நம்மளுடைய அதாவது மேமல்ஸுடைய ஸ்கின்ல காணப்படுது. நம்ம எல்லாருக்குமே ஸ்வெட் கிளான்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும், அதுலேருந்து ஸ்வெட் வெளியேறும். சரிங்களா, வேர்வை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்வை வந்து வெளியேறும். அதே மாதிரி சென் கிளான்ஸ் அப்படின்னு என்ன சார், எங்கேயோ சென்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா, எங்கேயோ வாசனை அடிக்குமா தானாவே அப்படின்னா நம்மளால் உணர முடியாது. சென்ட் வந்து செக்ரீட் ஆகுது. எங்கே செக்ரீட் ஆகுதுன்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய சென்ட் கிளான்ஸ்லேருந்து சென்ட் வந்து செக்ரீட் ஆகுது. வாசனை சுரப்பி வந்து அதில் இருக்குது, வாசனை திரவங்கள் வந்து செக்ரீட் ஆகுது. இது எப்படி சார் உணர முடியும், யார் உணருவாங்க அப்படின்னா புதிதாக பிறந்த குழந்தை வந்து தன்னுடைய அம்மாவை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா அம்மா கிட்டேருந்து வெளியேறக்கூடிய அந்த சென்ட் ஸ்மெல்லை வச்சு தான் அந்த புதிதாக பிறந்த அந்த குழந்தை வந்து தன்னுடைய தாயை வந்து எளிமையாக கண்டறியும். வேறு யாராவது அந்த குழந்தை எடுத்தாங்கன்னா கத்தும், நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லை ஈஸியாக அந்த குழந்தையால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லுவாங்கன்னா சென்ட் கிளான்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக இருக்கக்கூடியது செபேசிஸ் கிளாண்டு. அது என்ன சார்னா சீபம் அப்படிங்கக்கூடிய ஆயிலை வந்து செக்ரீட் ஆகும். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கு மேலேயோ இல்லை ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் வடிஞ்ச மாதிரியே இருக்கும், தலையில் வைக்கக்கூடிய எண்ணெய் வழியாது, சாதாரணமாகவே முகத்தில் எண்ணெய் வழி ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான், ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆயில் கிளாண்டிலிருந்து செக்ரீட் ஆகக்கூடியது. அதுக்கு பேர் தான் சீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. செபேசிஸ் கிளாண்டிலிருந்து செக்ரீட் ஆகுது. அதனோட வேலை என்ன சார் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் தருது. அதாவது வேரியஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்கிட்டேருந்து பாதுகாப்பு தருதுன்னு சொல்லலாம். பேத்தோஜென்ஸுக்கிட்டேருந்து பாதுகாப்பு தருதுன்னு சொல்லலாம். மாய்ச்சராக வச்சுருக்கும், நம்மளுடைய ஸ்கின்னை மாய்ச்சராக வச்சுக்கும். அதுக்கு தான் இது இருக்குது. இந்த மேமல்ஸுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸோஸ்கெலிட்டன் எப்படி காணப்படுதுன்னா கொம்புகளாக காணப்படுது. மேமல்ஸ் அப்படின்னாவே நம்ம மட்டும்தான் மேமல்ஸ்ன்னு கிடையாது, குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய அத்தனை இனமும் மேமல்ஸ் தான். ஆடு, மாடு, குதிரை, ஹியூமன் பீயிங், பூனை, சரிங்களா, நாய், இது எல்லாமே மேமல்ஸ் தான். இதில் கொம்பு வச்ச அனிமல்ஸ்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு மாடு எடுத்துக்கலாம். அந்த மாட்டோட கொம்பு கூட என்னென்னா எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்கிறாங்க. மேலும் ஸ்கேல்ஸ், கிளவுஸ், நெயில்ஸ், ஹூஸ், இந்த ஹூஸ் அப்படின்னு என்னது, இந்த குதிரைக்கு லாடம் கட்டுவாங்க, காலில் கீழே பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த ஹூஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த லாடம் கட்டுவாங்கள்ல அந்த பாதத்துக்கு பேர் தான் ஹூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட என்னென்னா
இந்த எக்ஸோஸ்கெலிட்டனுடைய மாடிஃபிகேஷன் தான். மேலும் ஒரு சில அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா டேர்மல் பிளேட்ஸ் வந்து காணப்படுது. அது பார்க்குறதுக்கு போன் மாதிரியாக இருக்கும். அது கூட இந்த எக்ஸோஸ்கெலிட்டனுடைய மாடிஃபிகேஷன் தான். மேமல்ஸில் பரவலாக மூணு வகையான டீத் வந்து காணப்படுது. அது என்னென்னா தீகோடன்ட், எட்டிரோடன்ட் மற்றும் டைபியோடன்ட். இது மாதிரி மூணு வகையான டீத் வந்து காணப்படுது. கிளாஸ் மேமல்ஸில் வரக்கூடிய எல்லா அனிமல்ஸுக்குமே எக்ஸ்டர்னல் இயர்ஸ் இருக்குது. என்ன பின்னா என்னது எக்ஸ்டர்னல் இயருக்கு பேர் தான் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இயர் வந்து காணப்படுது. அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த மேமல்ஸ் எல்லாத்துக்குமே எந்த வகையான சர்க்குலேட்டரி சிஸ்டம் காணப்படுதுன்னா க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் காணப்படுது. ஹார்ட் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஃபோர் சாம்பர்ட் ஹார்ட் வந்து இதில் இருக்குது. இரண்டு ஆரிக்கல், இரண்டு வென்ட்ரிக்கல் வந்து காணப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் இருக்குது. ஆர்பிசி டபிள்யூபிசின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. இந்த ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா எங் ஒன்னாக இருக்கும் பொழுது ஆர்பிசி முதிர்ச்சி அடையாத நிலையில் இருக்கும் பொழுது நியூக்ளியஸ் இருக்கும். அதுவே முதிர்ச்சி அடைந்த பிறகு, வளர்ந்த பிறகு, மெச்சூரான பிறகு ஆர்பிசியில் நியூக்ளியஸ் வந்து காணப்படாது. இந்த மேமல்ஸுடைய மெச்சூர்டு ஆர்பிசியை என்ன சொல்லுவாங்கன்னா நான் நியூக்ளியேட்டட் ஆர்பிசின்னு சொல்லுவாங்க. ரெட் பிளட் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறது எப்படி இருக்குன்னா பை கான்கேவ் ஷேப்பில் காணப்படும். அது என்ன பை கான்கேவ்? ஒரு பாலை பிடிச்சி ரெண்டு பக்கம் அழுத்துனா ரெண்டு பக்கம் உள்ளே போகும். அதுதான் பை கான்கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இந்த ஆர்பிசி வந்து காணப்படும். மற்ற அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது மேமல்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய மூளை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே என்னவோ தெரியல இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான அறிவு திறன் வந்து யாருக்கு இருக்குன்னா மேமல்ஸுக்கு வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இந்த மேமல்ஸை பொறுத்தவரையிலும் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் எடுத்துக்கிட்டால் அது மெட்டானெஃப்ரிக் கிட்னி வந்து இதில் இருக்குது. அது எந்த வகையான நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வெளியேற்றுதுன்னா யூரியாவை வெளியேற்றும். அதனால் யூரியோடெலிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே ஹோமியோதேர்மிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலையான உடல் வெப்பநிலை கொண்ட உயிரினம்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றி அமைச்சிக்காது. எப்போவுமே ஒரே மாதிரி உடல் வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணும். அதனால தான் ஹோமியோதேர்மிக் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மேமல்ஸ் எல்லாமே. இந்த கிளாஸ் மேமல்ஸில் வரக்கூடிய அனிமல்ஸில் எல்லாத்துலேயுமே செக்ஷுவல் டைமார்பிசம் வந்து காணப்படுது. அதாவது மேல் ஆர்கனிசம், ஃபீமேல் ஆர்கனிசம் செப்பரேட்டாக தெரியும். பார்க்கும்போது நம்மளால் எளிமையாக கண்டறிய முடியும். ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குதுன்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குது? பாடிக்குள்ளே தான் நடக்குது. அதனால தான் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. சரி, இந்த மேமல்ஸுக்கு நம்ம புக்கில் கொடுத்த சில எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேமல்ஸ் அப்படின்னாவே குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய இனத்துக்கு பேர் தான் மேமல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒரு எக்ஸப்ஷனில் இருக்குது. என்னென்னா ஓவிபாரஸ் மேமல்ஸும் இதில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்னிதோரிஞ்சஸ் பிளாட்டிபஸ் இது என்ன பண்ணும்? எக்கு லே பண்ணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து எங் ஒன்று வந்துச்சுன்னா அந்த எங் ஒன்றுக்கு மில்கை ஃபீட் பண்ணும். இது தான் எக்ஸப்ஷன் சொன்னேன். அடுத்தது விவிபாரஸ் மேமல்ஸை பற்றி பார்க்கலாம். விவிபாரஸ்ன்னு என்னது? குட்டி போடக்கூடிய அனிமல்ஸ் தான் விவிபாரஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்கோபஸ் கங்காரு, டெரோபஸ் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் அப்படின்னு என்ன சார்? வவ்வால் தான். ஃப்ரூட் ஈட்டர் வவ்வால்ஸ், அதாவது பழங்களை சாப்பிடக்கூடிய வவ்வால்ஸ் தான் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மக்காக்கா மங்கி, கேனிஸ் டாக், ஃபெலிஸ் கேட், எலஃபஸ் எலஃபண்ட், ஈக்குவஸ் ஹார்ஸ், டெல்ஃபினஸ் காமன் டால்ஃபின், பலனோப்டெரா ப்ளூ வேல், பேந்தரா டைக்ரிஸ் டைகர், பேந்தர் லியோ லயன், ஹோமோசாபியன் ஹியூமன், பாஸ் கேட்டில். இது எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா கிளாஸ் மெமாலியா கீழே தான் வருது. தேங்க்யூ.